இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளாக காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் மத்திய அரசாங்கம் ஆறு வாரம் பொறுத்திருந்து காலம் கடத்தி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிதான் உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்திருக்கிறது. ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக கர்நாடக தேர்தல் மனதில் வைத்து மத்திய அரசாங்கம் தமிழகத்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி போராடுவதற்கு பதிலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆளுங்கட்சி தமிழகத்தில் கபட நாடகம் ஆடி வருகிறது. தமிழகத்து மக்களுக்கு மத்திய அரசு துரோகத்தை கண்டித்து, மாநிலத்தை துரோகத்தை கண்டித்து இந்த தமிழ்நாடு முழுவதும் முழு அழைப்பு போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கு பிறகாவது மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு காவிரி மேலாண்மை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். குறிப்பாக மத்திய அரசாங்கம் மனு போட்டுள்ள அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய ஒன்பதாம் தேதி அன்று உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சிகள் சார்பாக தமிழகத்தில் உள்ள மக்கள் நலனை பாதுகாப்பதற்காக நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண் வாரியம் அமைக்கப்படுகின்ற வரையில் இந்த போராட்டம் தொடரும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.